எதை பண்ணுறியோ இல்லையோ இதை மட்டும் கரெக்டாக பண்ணிடு. என்ன பண்ணுறது, அனுப்பலனா லவ் குறைஞ்சிச்சு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். தேவையா நமக்கு ஒரு மெசேஜ் தானே? ஹலோ. ஹே, என்னடி ட்ரெஸ் அது? ஏண்டா, என்னாச்சு? இல்லை, ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டு ஆஃபீஸ் போயிருக்கேன். அங்கே இருக்கிறவங்க உன்னை எப்படி பார்க்க உனக்கு தெரியாது ஜானோ. உன்னை யாரும் தப்பாக நினச்சது கூட ஒரே காரணத்தை தான் நான் சொல்கிறேன். ஏன் கூட வெளியே போனால் போட்டுக்கோ. ஆஃபீஸ்க்கெலாம் வேணாண்டா. என்னடி முட்டாத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கா முட்டா பைய? அவ கூட போட்டுட்டு வெளில வந்தால் மட்டும் பார்க்குறவனுங்க பார்க்க மாட்டானுங்களாமா? நான் அப்படி தான் போடுவேன், தட்ஸ் மை ஃப்ரீடம்னு சொல்லு ஜானோ. சரி, இனிமே போடல. இமே எதுக்கு கால் பண்றான் சொல்லு ஹரி. ஹலோ ஜானு, எங்க இருக்க? வீட்டுல தான். நம்ம டீம்ல எல்லாருக்கும் மாவீரன் புக் பண்ணிருக்கேன், 2 மணிக்கு ஷோ. சீக்கிரமா கிளம்பிடு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே ஜானு, படத்துக்கு போறோம், ஜாலிதான். அம்மா, என்ன டிரஸ் போட்டு போலாம்? அந்த பிங்க், அந்த ப்ளூ டிரஸ், அந்த செகப்பு. ஜீவா கிட்ட வர சொல்லணுமே. ஹலோ ஜீவா, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படத்துக்கு புக் பண்ணிருக்காங்க. அந்த ஹரி சொன்னேன்ல, அவன் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். நான் போயிட்டு வந்துடுறேன்டா. ம், சரி. என்ன எதுவுமே சொல்லாம வச்சிட்டான், பாவம் பொண்ணுதே. சரியில்லை ஜீவா. ஹாய் பேபி. நானே ட்ராமா. ஏ ஜானு, இந்த போட்டோவை போஸ்ட் பண்ணலாம்னு ஆசையாக இருக்குல்ல. ஆனால் அவன் ஏதாவது நொய் நொயின்னு சொல்லுவான்னு பயமாகவும் இருக்கு. பரவாயில்ல, இந்த போட்டோ பார்த்துக்கலாம். சிலைகள் திருட்டு போகிறதா, பத்திரமாக இருங்க டோலி. யார் அவ இப்பெல்லாம் கவன் பண்ணியிருக்கான்? அதுவும் அந்த போட்டோ நல்லா கூட இல்லை. ஃபர்ஸ்ட்டு டெலிட் பண்ணு. அந்த போட்டோக்கு என்ன குறைச்சல்? அதெல்லாம் நான் டெலிட் பண்ண மாட்டேன். போ கம் ஆன் ஜானு, அதான் நான் உன் போட்டோவும் உரிமை. ஓ, அப்போ டெலிட் பண்ண முடியாது. சரி ஜானு, இனிமேல் உங்ககிட்ட பேசுறது எனக்கு ஒன்றுமே இல்லை. பாய். விடு ஜானு, போனா போயிட்டு போறான். சும்மா அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு எப்ப பார்த்தாலும். ரமேஷ் இல்லனா சுரேஷ், சுரேஷ் இல்லனா தினேஷ், அவ்வளவுதான் தோணுவாங்க. அதனாலதான் நீ பேச தெரியும். ஏய் ஹரி, மாமே. இவன் தான் ஜீவா, என் பாய் ஃப்ரெண்ட். இவன் தான் ஹரி. சொல்லியிருக்கேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் மாமி. அப்படிங்க, ஜாலி தான், சொல்ல மாட்டேன்ல. யார் அவன்? பார்க்குற பார்வையே சரி. ஆளும் அவன் எதுக்கு அவன்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இரு. ஆ, நான் எதுவும் சொல்லலாம், உன்னால தான் சொல்லுவேன். உன்னை எப்படி பார்த்துக்கோ எனக்கு தெரியும். வந்துட்டான்டா குட்டும புருஷன். இன்னமும் இவன் தான் பெரிய கடவுள் மாதிரி. நீ லவ் பண்ற பையன் தான், டோன்ட் கிராஸ் தி லிமிட் சொல்லு ஜானு. ஓகே ஜீவா. ஏய் ஜானு, நான் இந்த மேனேஜ் எனக்கு தெரியும்டா. அவன் எப்போ போகிற கஃபேக்கு வந்து எனக்கு என்னமோ செட் ஆகும் தோணல ஜாம். நீ முன்ன மாதிரி இல்ல. இல்ல, நான் கேக்குறேன், வேணும் மத்த பசங்க மாதிரி ட்ரீட் பண்றேன். ஒழுங்காக ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்கிறேன். ஆஃபீஸ் முடிஞ்ச நேரம் ஒன்று தான் பார்க்க வரேன். நீ எங்கே கூப்பிட்டாலும் வரேன். இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறேன். என்ன என்னவா அவ்வளோ சொல்லி மறுபடியும் அவங்களே வந்து இறங்குறேன்?
இவ்வளவு நாள் என்ன உனக்கு பிடிக்கல நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் தெரியுது உனக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கேன். தங்கதுரை எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ஜானு எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான், இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டான். ஆமாண்டா, நீ சொல்ற மாதிரி நான் முன்னாடி மாதிரி இல்ல. நீ சொல்றதுக்காக தான் உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட ஆரம்பிச்சேன். ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் கிளம்பி உனக்காக வந்தேன். எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் ஜோனே இல்லாம போயிருச்சு. எங்க பார்த்தாலும் ஜீவா ஜீவான்னு நீ மட்டும் தான் இருக்க. சாரி ஜான், இப்பவாச்சும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் லைஃப் ஃபுல்லா நான் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தொண்டக்காரி நாது தனித்தோம் ஐயா ரெட்டு பள்ளிக்காரி நாது தனித்தோம் அண்டக்காக தொண்டை.